हेलो स्टूडेंट्स वेलकम टू हिबा मैक्स नईन स्टाडर्ड मैक्स कोऑर्डिनेट ज्योमेट्री एक्सरसाइज 5.3 सिक्स्थ क्वेश्चन सॉल्व पड़ा द पॉइंट्स ए माइनस 5.4 बी माइनस 1.2 एंड सी 5.2 आर द वर्टिसेस ऑफ एन आइसोसेलेस ट्रायंगल आइसोसेलेस ट्रायंगल टू साइड्स आर इक्वल राइट एंगल्ड ट्रायंगल आइसोसेलेस राइट एंगल्ड ट्रायंगल वेर द राइट एंगल इज एट बी सो एन्ना एक्सप्लेन पन्रांगना एबीसी कुडुत्तिरुक्कांगा इल्लैया बी वंदु राइट आंगला इरुक्का इदु ओरु ट्रायंगल राइट आंगल्ड ट्रायंगल अदुलु रेंडु साइड ईक्वल इंद साइडुम कंडिप्पा एप्पडी इरुक्कुम ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கண்டிஷன் என்னென்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி ஸோ தேட் ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர் ஸோ இப்போ நான் டியில் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா அந்த பாயிண்ட்டை வச்சு நான் இந்த லைனை ஜாயின் பண்ணேன்னா இது ஒரு ஸ்கொயராக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்கொயரோட கண்டிஷன் என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் கரெக்டாக அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா ஸ்கொயரோட டயகனல்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இது என்ன வேல்யூ அதே வேல்யூ தான் இது இருக்கும் அண்ட் ரெண்டுமே பைசெக்ட் பண்ணுறது ஒரே பாயிண்டில் அப்போ ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா அப்போ தான் ஒரே பாயிண்டில் அதை என்ன பண்ண முடியும் மீட் பண்ண முடியும் ஸோ அதான் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் முக்கியம் எழுதுங்க இன் ஸ்கொயர் த டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பைசெக்ட் ஈச் அதர் இது ரொம்பவே முக்கியம் ஸோ அடுத்தது இந்த கண்டிஷன் பைசெக்ட் வித் ஈச் அதர் கண்டிஷன் வச்சு நான் என்ன சொன்னேன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இதை ரெண்டும் எப்படி இருக்குமா ஈக்குவலாக இருக்குமா ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு ஏசி இந்த ரெண்டுத்தையும் நான் ஈக்குவலேட் பண்ணேன்னா எனக்கு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா ரெண்டுமே ஈக்குவலேட் பண்ணும்போது ஸோ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன டி இதுதானே க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி தானே கேட்டிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டேன் டயக்னல்ஸ் ரெண்டும் ஒரே பாயிண்ட்டில் மீட் பண்ணும் ஸோ ரெண்டு மிட் பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும் அது ரெண்டு ஈக்குவல் பண்ணால் எக்ஸ் ஒய்யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா என்ன எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ இது வந்து மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட் இப்போ கண்டுபிடிக்கிறது எதுக்கலாம் பிடி ஒன்று இன்னொன்று ஏசி அதுதானே டயக்னல் பிடியோட பாயிண்ட் என்ன மைனஸ் ஒன் கமா மைனஸ் டூ அண்ட் டியோட வேல்யூ வந்து எக்ஸ் கமா ஒய் ஸோ இந்த சைடில் இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ அடுத்தது ஏசி ஏசியோட பாயிண்ட் மைனஸ் ஃபைவ் கமா ஃபோர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஃபைவ் கமா டூ வந்து எக்ஸ் டூ ஒய் டூ இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் எக்ஸ் ஒன்னா மைனஸ் ஒன் எக்ஸ் டூனா எக்ஸ் டிவைடட் பை டூ கமா ஒய் ஒன்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஒய் டூ வந்து ஒய் தான் டிவைடட் பை டூ விச் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஃபைவ் வந்து எக்ஸ் ஒன் ஃபைவ் வந்து எக்ஸ் டூ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை டூ கமா ஒய் ஒன் வந்து ஃபோர் ப்ளஸ் ஒய் டூ வந்து டூ டிவைடட் பை டூ இப்போ அடுத்த லைனை சால்வ் பண்ணலாம் இந்த இடத்துல எந்த சேஞ்சுமே ஆகாது மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டூ கமா மைனஸ் டூ ப்ளஸ் ஒய் பை டூ விச் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் கேன்சல் ஆகிட்டு ஜீரோ கமா ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் டிவைடட் பை டூ அடுத்த லைன் எழுதலாம் ஸோ அடுத்த லைன் எப்படி இருக்கும் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டூ கமா மைனஸ் டூ ப்ளஸ் ஒய் பை டூ இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது இந்த பக்கம் ஜீரோ ஒன்று இருந்தது அண்ட் சிக்ஸ் பை டூ என்னென்னு எடுத்துக்கலாம் த்ரீன்னு எடுத்துக்கலாமா இப்போ இது எக்ஸ் இது ஒய்னா இது எக்ஸ் இது ஒய் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அடுத்த லைனில் டூ இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன்ட்டு டூ அடுத்த லைனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன்ட்டு டூ ஜீரோ மைனஸ் ஒன் அந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஒன் அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது ஒன் அடுத்தது ஒய் கம்பேர் பண்ணலாம் மைனஸ் டூ ப்ளஸ் ஒய் டிவைடட் பை டூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ இந்த டூ இந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் டூ ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டூ ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ டூ ஜா சிக்ஸ் மைனஸ் டூ அந்த சைட் போனால் ப்ளஸ் டூ ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ப்ளஸ் டூ விச் இஸ் எயிட் ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்வோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் தெர்ஃபோர் த வெர்டெக்ஸ் டி பாயிண்ட் என்னது ஒன் கமா எயிட் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா இதுதான் வந்து டியோட வேல்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்